1994 கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சரத்குமார் டபுள் ஆக்ஷனில் நடித்து வெளிவந்த கலக்கிய படம் நாட்டாமை. தமிழில் சூப்பர் ஹிட்டான இந்த படம் பல மொழிகளில் ரீமேக் ஆனது. இந்த படத்தின் டீச்சர் கதாபாத்திரத்தை அவ்வளவு எளிதில் யாராலும் மறக்க முடியாது. அந்த டீச்சர் கேரக்டரில் நடித்த ரக்ஷா அதன் பின் பட வாய்ப்புகள் குறைந்து சினிமாவை விட்டு விலகிவிட்டார். பின்னர் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆன ரக்ஷா தற்போது அவரது புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக வருகிறது. நாட்டாமை படத்தில் வித்தியாசமான பின்னணி இசையோடு சரத்குமாரும் டீச்சரும் ஒரு வீட்டில் நெருக்கமாக இருப்பார்கள். அந்த படம் முழுவதும் நாட்டாமை டீச்சர் அனைவரின் கண் முன்னே வந்து போவார். அந்த டீச்சரின் உண்மையான பெயர் ரக்ஷா. 1992 ராமராஜன் நடிப்பில் கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்த வில்லுபாட்டுக்காரன் படத்தில் அறிமுகமானவர் ரக்ஷா. அதன் பின்னர் தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம் ஆகிய பல மொழிகளில் ஹீரோயினியாக நடித்தார். பிறகு ஹீரோயின் கதாபாத்திரம் தனக்கு ஒத்து வரவில்லை என கிளாமர் ரோலில் களம் இறங்கினார். அதன் பின்னர் தான் நாட்டாமை மற்றும் ஜெமினி படத்தில் ஓப்போடு பாடல் ஆகியவற்றில் நடித்தார். ரக்ஷா நாட்டாமை, காதல் கோட்டை, அவ்வை சண்முகி, அந்த நாள், நம்ம அண்ணாச்சி, புதல்வன், நெஞ்சினிலே, ஜெமினி, காதல் சடுகுடு உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். பின்னர் கிளாமர் ரோலில் சரியாக நிலைக்க முடியாத ரக்ஷாவிற்கு படிப்படியாக பட வாய்ப்புகள் குறைந்தது. கடைசியாக தமிழில் 2012 வெளியான ஊழலா படத்தில் நடித்தார். பின்னர் சுத்தமாக பட வாய்ப்புகள் குறைந்து போக இந்தி பட தயாரிப்பாளரான பிரசாந்த் பூராவை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார். தற்போது இந்த தம்பதிக்கு தீக்ஷா என்ற பெண் குழந்தை உள்ளது. மேலும் தற்போது படங்களை தயாரித்து வெளியிட்டு வருகிறார் ரக்ஷா. மேலும் திருமணமாகிவிட்டதால் இனிமேல் கிளாமர் ரோலில் நடிக்க மாட்டேன் எனவும் கூறியுள்ளார் ரக்ஷா. அவரது புகைப்படம் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக வருகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.